அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 30 வினாடிகளில் அசால்ட்டாக ஒருவரை வசம் செய்வது எப்படி அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வெறும் ரெண்டு கிராம்பு மட்டும் இருந்தாலே போதும், சூப்பராக வெறும் 30 செகண்டில் நம்மளால வசம் செய்ய முடியும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, இது எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறைய பேர் ஒருவரை வசம் செய்யணும் அப்படின்றதுக்காக பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டிருப்பீங்க. அதில் உங்களுக்கு பலது தோல்வியை மட்டுமே கொடுத்துருக்கோம், சில பேருக்கு வெற்றியை கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டும் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஒரு வசியம் பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வசியத்தை செய்யறதுக்கு இதற்குன்னு உரிய நாள், கிழமை, நேரம் இது எதுவுமே நீங்க பார்க்க தேவையில்லை. இந்த நொடி இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ முடிஞ்ச உடனே அடுத்த நொடியே நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணலாம். உங்ககிட்ட நான் சொன்ன பொருள்லாம் இருந்தா, 2 கிராம்பு நூல், இது ரெண்டும் நம்மளுக்கு தேவைப்படும். 2 கிராம்பு எடுத்துக்கோங்க. 2 கிராமும் பாத்தீங்க அப்படின்னா முழுமையா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும், எந்த ஒரு டேமேஜும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி 1 கிராம்பு வந்து மேல் பக்கமா இருக்கணும், 1 கிராம்பு வந்து கீழ்பக்கமா இருக்கணும். அதாவது ஒன்று வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் டைரக்ஷன்ல ஒன்று இருக்கணும், ஒன்று வந்து உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கணும் அந்த பூ பக்கம். இப்போ இந்த 2 கிராம்புகளையும் உங்களுடைய கைகளில் பிடித்து கொண்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி ஒரு நூலால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 கிராம்புகளையும் நீங்க டைட்டா கட்டணும். இந்த கிராம்பை டைட்டா கட்டினதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பள்ளத்தை தோண்டி, ஒரு செடிக்கடியில ஒரு பள்ளத்தை தோண்டி புதைச்சிட்டு வந்துடணும். இப்போ இதற்கான மந்திரம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓம் ஸ்ட்ராய் ஸ்ட்ராய், யாரை விரும்புறீங்களோ அவங்களுடைய பெயரை எழுதிக்கங்க. வஷ்யஹா ஃபட் ஸ்வாஹா, இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை 7 முறை சொல்லி அதுக்கப்புறமா இந்த கிராம்ப கட்டி கால்படாத இடத்துல நீங்க புதைச்சிட்டு வந்தோம். இந்த மந்திரத்தை 7 முறை தான் சொல்லணும்னு சொல்ற அவசியம் இல்லை. மேக்சிமமா உங்களால எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை நீங்க தாராளமா சொல்லிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.